வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5.1 சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சம்மெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன பேசிக் சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னா, அந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு கேங்கிற ஒரு பாயிண்டில் பார்ப்போம். அப்போ அந்த கேங்கிற பாயிண்ட்டில் பார்க்கும்போது அந்த கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கே மைனஸ் சின்ன பாயிண்ட் ஹச்சு, அதேமாதிரி பின்னாடி ஒரு பாயிண்ட் கே ப்ளஸ் ஹச் அப்படிங்கிற ரெண்டு பொசிஷனில் பார்ப்போம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட்னுமோ. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா கே மைனஸ் ஹச்னு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸுக்கு பதிலாக கே மைனஸ் ஹெச் போடுவோம். லிமிட் ஹச் டெண்டிங் டு 0 போட்டு இதை சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் ஹெச்னு போடுவோம். எஃப் ஆஃப் கே ப்ளஸ் ஹெச் போட்டு லிமிட் ஹச் டெண்டிங் டு 0 போடுவோம். இதை வச்சு சால்வ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக கே போடுவோம், எஃப் ஆஃப் கே கண்டுபிடிப்போம், இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மூணும் ஈக்குவலாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். மோஸ்ட்லி ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலே, இப்போ எல்எச்எல்லுக்குள்ள எஃப் ஆஃப் கே இருந்தாலும் ஓகே, இல்லை எல்எச்எல்லுக்குள்ள ஆர்எச்எல் இருந்தாலும் சரி, அதுவே நம்ம ஃபங்க்ஷன் கண்டினியூஸுங்கிறத சொல்லிடுவோம். எக்ஸ் இஸ் 5.1 ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x-3 இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அட் எக்ஸ் ஈக்குவல் டு -3, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஃபர் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 0 கண்டினியூஸாக எல்லாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இதை ஒரு நம்பர் லைனில் பார்த்துக்கோங்க. 0 ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம இதை எப்படி ப்ரூவ் இந்த ஃபங்க்ஷன் எப்படி ப்ரூவ் இது கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, 0 பக்கத்தில் 0-Hங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்க போகிறோம். 0 பக்கத்தில் இந்த பக்கம் 0+Hங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இன்ஷியல் சம்மெலாம் கொஞ்சம் பெருசாக சொல்லி கொடுத்துறேன், அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து வேகமாக போயிடலாம், மற்ற சம்மெலாம் அடுத்தடுத்து போயிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்கோங்க. ஸோ 0 பக்கத்தில் வந்து 0-Hங்கிற ஒரு பாயிண்ட்டு, ஹச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்ன வேல்யூ. அதான் ஹச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் நியர்லி டு 0 சொல்லணும். லிமிட் ஹச் டெண்டிங் டு 0. ஸோ எஃப் ஆஃப் 0-Hன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0-H போட போகிறோம். ஸோ 5 × 0-H -3. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முதலே ஹச் டெண்டிங் டு 0, அதனால் ஹச் வந்து 0 எடுத்துக்கிறோம். புட் ஹச் கிட்ட 0 போட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா -5H, அதாவது இந்த ஹச்சுக்கு பதிலாக 0 போட்டோம், -5 × 0-3. அப்போ ஆன்சர் வந்து -3 வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் 0-H ஹச் டெண்டிங் டு 0 -3. ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0+H போட போகிறோம், ஹச் டெண்டிங் டு 0. எஃப் ஆஃப் 0+H வந்து எக்ஸுக்கு பதிலாக 0+H சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், 5H-3 வரும். இதுலேயும் ஹச் வந்து டெண்டிங் டு 0 ஹச்சுக்கு 0 போட போகிறோம். அப்போ போட்டோம்னா -3. எஃப் ஆஃப் 0, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா எஃப் ஆஃப் 0 போட போகிறோம், ஹச்சுக்கு இது எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம், போட்டிங்கன்னா -3. ஸோ இதில் மூணுலேயும் பார்த்தீங்கன்னா எல்எச்எஸ் எல்எச்எல் லைட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வருது. ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் சப்ஸ்டிடியூஷன் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -3. இதில் பார்த்தீங்கன்னா -3 கிட்ட சின்ன பாயிண்ட் முன்னாடி, -3 அந்த பக்கம் ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -3-H ஹச்சுங்கிறது ரொம்ப 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 மைன்யூட் பாயிண்ட். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸில் பூராமே ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக வந்து 3-3-H சப்ஸ்டிட் பண்ணுறோம், விச் இஸ் கொண்டு 5 × -3-H -3. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா -18-5H வரும். ஸோ ஹச் டெண்டிங்ஸ் டு 0 ஹச்சுக்கு 0 போடுறோம். போட்டோம்னா எஃப் ஆஃப் -3-H ஈக்குவல் டு -18 வரும். இதே ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸுக்குவல் டு -3+H லிமிட் ஹச் டென் இன்ட்டு 0. இப்போ எக்ஸுக்கு போல -3+H போட போகிறோம். எஃப் ஆஃப் -3+H போட்டிங்கன்னா 5 × -3+H -3 எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா -18+5H. இப்போ ஹச் ஈக்குவல் 0 போட போகிறோம். 0 போட்டோம், ஏன்னா ஹச் டென் இன்ட்டு 0, அதனால தான் ஹச் ஈக்குவல் 0 போடுறோம். போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -18 வரும். அடுத்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு -3 போடுறோம். எக்ஸுக்கு போல -3 போட்டிங்கன்னா 5 × -3 -3 சிம்பிளிஃபை பண்ணால் -18. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ தர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -3. அடுத்த மூணாவது சப்டிவிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 5 பார்க்க போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான், 5 பக்கத்தில் ஒரு சின்ன பாயிண்ட், இந்த பக்கம் 5 அங்கிட்டு ஒரு பாயிண்ட். எல்எச்எல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5-H லிமிட் ஹச் டெண்டிங் டு 0 இந்த பாயிண்டில் எடுக்க போகிறோம். ஸோ எஃப்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக வந்து 5-H போட போகிறோம். போட்டோம்னா 5 × 5-H - 3 சிம்பிளை போனால் 22-5H. ஸோ ஹச் 10 × 0 ஹச் ஈக்குவல் 0 போடுறோம். போட்டோம்னா லிமிட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 22 ஆயிரும். எஃப் ஆஃப் 5-H ஈக்குவல் 22. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 5+H போட போகிறோம், லிமிட் ஹச் 10 × 0. ஸோ எஃப் ஆஃப் 5+H லிமிட் ஹச் 10 × 0 பார்த்தீங்கன்னா 5 × 5+H - 3 சிம்பிளை போனால் 22+5H.
So, h tending to 0 is h equal to 0. F of 5 plus h equal to 22. அடுத்து x equal to 5 போட போகிறோம் எஃப் ஆஃப் ஃபைவ் அப்போ ஃபைவ் எக்ஸ் போல் ஃபைவ் போட்டோம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு 22. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஃபைவ் தேர் ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் ஃபைவ். அடுத்த செகண்ட் சம் எக்ஸாமின் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. இதுவும் போன சம் மாதிரியே தான், த்ரீக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு சின்ன பாயிண்ட். ஸோ லெஃப்ட் சைட் எல்ஹெச் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஹெச் எடுத்துக்கோங்க. ஹெச்ங்கிறது ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட், சின்ன பாயிண்ட்டு, லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ. ஸோ எஃப் ஆஃப் த்ரீ மைனஸ் ஹெச் லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ போட்டிங்கன்னா எக்ஸுக்கு போல த்ரீ மைனஸ் ஹெச் போட போகிறீங்க. டூ இன்ட்டு த்ரீ மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் டூ ஹெச் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஹெச் மைனஸ் ஒன்னுங்கிறோம். ஸோ ஹெச் டெண்டிங் டு ஜீரோனால ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ போடுறோம். போட்டோம்னா எஃப் ஆஃப் த்ரீ மைனஸ் ஹெச் லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் வரும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் த்ரீ ப்ளஸ் ஹெச் போட போகிறோம், ஹெச் டெண்டிங் டு ஜீரோ போடுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டோம்னா சப்ஸ்டிட் பண்ணோம்னா டூ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் ப்ளஸ் டூ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஹெச் மைனஸ் ஒன். ஸோ ஹெச் டெண்டிங் டு ஜீரோ. ஸோ ஹெச் ஈக்குவல் ஜீரோ போடுறோம். போட்டோம்னா நமக்கு எஃப் ஆஃப் த்ரீ ப்ளஸ் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் வரும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் த்ரீ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் த்ரீ போட போகிறோம், எக்ஸுக்கு போல் த்ரீ போட போகிறோம். டூ இன்ட்டு த்ரீ பவர்ஸ் டூ போட்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா செவன்டீன் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் த்ரீ தேர் ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ. அடுத்த தேர்ட் சம் பார்ப்போம். எக்ஸாம் இன் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஃபார் கண்டினியூட்டி ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இந்த செம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பாயிண்ட்மே கொடுக்கல, எந்த பாயிண்ட்டில் செக் பண்ணுங்கிறது எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட், எக்ஸாம்பிள் ஏ பி அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம், விச் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக எல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் செக் கண்டினியூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வேர் ஏ பிலாங்ஸ் டு ஆர். அதே இது பல எக்ஸாம்பிள் பண்ண மாதிரி ஏங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட், ரெண்டுக்கும் செக் பண்ண போகிறோம். செக் பண்ணி கண்டினியூடாக எல்லாம் பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து ஏ மைனஸ் ஹெச் எடுக்க போகிறோம். லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸுக்கு போல் ஏ மைனஸ் ஹெச் போட போகிறோம். ஏ மைனஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ். சிம் இதில் வந்து ஹெச் டெண்டிங் டு ஜீரோனால ஹெச் ஈக்குவல் ஜீரோ போட போகிறோம். போட்டோம்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஃபைங்கிற வந்துடும். அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட், லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஹெச் போட போகிறோம். லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸுக்கு போல் ஏ ப்ளஸ் ஹெச் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ். ஸோ ஹெச் டெண்டிங் டு ஜீரோனால ஹெச் ஈக்குவல் ஜீரோ போடுறோம். போட்டோம்னா எஃப் ஆஃப் ஹெச் டெண்டி லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் வந்து ஏ மைனஸ் ஃபைவ் வந்துடும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற போட்டோம்னா எஃப் ஆஃப் ஏக்குவல் டு எக்ஸுக்கு போல் ஏ போட போகிறோம், ஏ மைனஸ் ஃபைவ் வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ வருது. தேர் ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஏ வேர் ஏர் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். அதில் பி சம்மு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் வேர் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஃபைவ். இந்த இது எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டினாமினேட்டரில் ஒரு இது ஃபங்க்ஷனோடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த ஃபைங்கிற இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிங்கன்னா ஜீரோ வந்துடும். இது வரக்கூடாதுங்கிறது தான் சம்மளே கொடுக்குறாங்க. சப்போஸ் சம்பளம் கொடுக்கலன்னா நம்மளே இதை அசியூம் பண்ணணும், டினாமினேட்டர் ஜீரோ வராமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் எப்பயுமே. இதுலேயே வந்து ஃபங்க்ஷன் எந்த பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம், வேர் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ ஏக்கு பக்கத்தில் ஏ மைனஸ் ஹெச் ஏ ப்ளஸ் ஹெச்ங்கிற ரெண்டு பாயிண்ட் பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லிமிட் ஹெச் டெண்டிங் டு டூ ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஹெச்ங்கிற பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு ஒன் பை ஏ மைனஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ். ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஏ மைனஸ் ஃபைவாக வந்துடும். ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஹெச். ஸோ ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் போட்டிங்கன்னா ஒன் பை ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ் வரும். ஹெச் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஒன் பை ஏ மைனஸ் ஃபைவ் வந்துடும். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ போட்டிங்கன்னா ஒன் பை எக்ஸுக்கு போல் ஏ போட போகிறீங்க, ஏ மைனஸ் ஃபைவ் வரப்போகுது. ஸோ எல்ஹெச்எல் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எல் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ வருது. தேர் ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஏ எக்ஸப்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஃபைவ். ஃபையை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். அவர் தேர்ட் சப்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்.
where x not equal to minus 5. இது நான் அப்போ சொன்ன கண்டிஷன் தான். கீழே 0 வரக்கூட அதனால இந்த கண்டிஷன். இந்த ஃபங்க்ஷன் லைட் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a square minus b square ங்கிற ஃபார்முலால இருக்கு. அப்ப x plus 5 into x minus 5 divided by x plus 5. So x plus 5 x plus 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x minus 5 வந்துடும். So let's check the continuity at x equal to a where a belongs to r and a not equal to minus 5. அப்படிங்கிற இந்த minus 5 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ல கண்டினியூஸா செக் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஹச் டென் இன்ட்டு ஜீரோ எக்ஸ் இகல் டு ஏ மைனஸ் ஹெச்னு எடுத்துக்க போகிறோம். லிமிட் ஹச் டென் இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் எக்ஸுக்கு போல ஏ மைனஸ் ஹெச் போட போகிறோம். போட்டு ஹச் இகல் டு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஃபைவ் வரும். ரைட் ஹேண்ட் லிமிட் ஏ ப்ளஸ் ஹெச்னு எடுக்க போகிறோம். லிமிட் ஹச் டென் இன்ட்டு ஜீரோ. ஸோ லிமிட் ஹச் டென் இன்ட்டு ஜீரோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ் வரும். ஹச் ஜீரோ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஃபைவ்னு வந்துடும். அடுத்து எக்ஸ் டெண்டிங் டு இது அட் எக்ஸ் இக்கு ஏ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் ஏ போடுறோம். ஏ மைனஸ் ஹெச் வருது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ வருது. தேர் ஃபார் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஏ எக்ஸப்ட் மைனஸ் ஃபைவ். அடுத்து டி சப்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். இந்த மாடுலஸ் வந்தால் நம்ம அந்த ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிச்சுருவோம். அதாவது மாடுலஸ்ங்கிறது என்னென்னா நெகட்டிவ் வலி பாசிட்டிவ் வலி ரெண்டுமே வருங்கிறத அர்த்தம். ஸோ வந்து இதை எப்படி பண்ண முடியும்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோன்னு பார்த்தா எக்ஸுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபைவ். ஸோ இந்த ஃபைங்கிற இடத்துல வந்து எக்ஸுக்கு நம்ம ஃபைன்னு போடுற வரைக்கும் வந்து ஃபைவ்க்கு மேலே போட்டோம்னா பாசிட்டிவ் வரும், ஃபைவ்க்கு கீழே போட்டோம்னா நெகட்டிவ் வரும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எப்படி பிரிக்கணும்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பாசிட்டிவ் வேல்யூ ஃபைவ்க்கு மேலே இருந்தால் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், நெகட்டிவ் வேல்யூ ஃபைவ் கீழே இருந்தால். இப்போ உதாரணத்துக்கு ஃபோர் போட்டால் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று வரும். ஸோ த்ரீன்னு போட்டால் மைனஸ் டூ வரும். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைவ்க்கு கீழே இருந்தால் மைனஸுங்கிற ஃபங்க்ஷனோட வரும், ஃபைவ்க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ மாடுலஸ் வந்தால் இந்த மாதிரி எப்பயுமே பிரிக்கணும். அந்த இன்ட்ரவல் என்ன இன்ட்ரவலுங்கிறது கேட்டாப்புல இந்த இன்ட்ரவல் மாறும். இங்கே வந்து இன்ட்ரவல் கொடுக்கல, அதனால் நமக்கு வந்து வேல்யூ வந்து ஃபைவ்னு வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைவ்க்கு கீழே வரும்போது நெகட்டிவ் வருது, ஃபைவ்க்கு மேலே வரும்போது பாசிட்டிவ் வருது. ஸோ அதை வந்து இன்ட்ரவலை ஃபைவாக யூஸ் பண்ணி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பாயிண்டில் செக் பண்ணுற மாதிரி வரும். அதாவது எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஃபைவ்ல ஒரு வேல்யூ வரும், எக்ஸ் லெஸ் தேன் ஃபைவ்ல ஒரு வேல்யூ வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ இந்த மூணு பாயிண்ட்லேயும் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணி ஆகணும். எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ்ல செக் பண்ணோம், இந்த பக்கம் செக் பண்ணோம், இங்கிட்ட செக் பண்ணோம். முதல்ல ஒரு கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஃபைவ்ல செக் பண்ணி பார்ப்போம். கிரேட்டர் தேன் ஃபைவ்ல வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஃபங்க்ஷன் கிரேட்டர் தேன் ஃபைவாக இருந்தால் நம்மளோட ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். அதே லெஸ் தேன் ஃபைவாக இருந்தால் நம்மளோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து கிரேட்டர் தன் ஃபைவ்னால எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ்ங்கிற எடுத்துக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்க போகிறோம். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். இந்த எக்ஸ் ஒரு கேங்கிற வேல்யூவில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக செக் பண்ண போகிறோம். லிமிட் ஹச் டெண்டிங் டு ஜீரோ எக்ஸ் இகல் டூ கே மைனஸ் ஹெச்ங்கிற பாயிண்ட்ல செக் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் ஹச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் கே மைனஸ் ஹெச் இகல் டூ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக கே மைனஸ் ஹெச் போடுறோம். ஸோ கே மைனஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ். இப்போ ஹெச் இக்குள்ள ஜீரோ போட போகிறோம். அப்போ லிஃப்ட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் கே மைனஸ் ஹெச் இக்குள் டூ கே மைனஸ் ஃபைவ். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எக்ஸ் இக்குள் டூ கே ப்ளஸ் ஹெச் போட போகிறோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு வரும். ஸோ ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் கே ப்ளஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ் போடுறோம். ஹெச் டெண்டிங் டு ஜீரோ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் கே ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு கே மைனஸ் ஃபைவ் வரும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் லிமிட். ஸோ தர் ஃபங்க்ஷன் இஸ் கண்டியூஸ் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஃபைவ். இதில் ஒரே ஒரு இது நல்லா யோசிச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனுக்கு எந்த அதாவது எந்த பக்கம் எடுக்கும்போது எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கணுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த சம்பந்தம்லாம் ரொம்ப ஈஸி. முதல்ல வந்து கிரேட்டர் தேனில் வந்து இந்த பக்கம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எழுதியிருக்கு பார்த்தீங்களா, கிரேட்டர் தேன் ஃபைவ்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ் தான் ஃபங்க்ஷன் எடுக்கணும். லெஸ் தேன் ஃபைவ்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ், அதான் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ்ங்கிற ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம லெஸ் தன் ஃபைவ் செக் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனாக எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கண்டினியூட்டி எக்ஸிகல் கே வேர் கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அண்ட் கே லெஸ் தென் ஃபைவ். நான் சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் எல்ஹெச்எல் பார்த்தீங்கன்னா ஹச் டென் இன்ட்டு ஜீரோ எக்ஸிகல் கே மைனஸ் ஹெச்ங்கிற ஒரு பாயிண்ட்ல பார்க்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஹெச் டென் இன்டூ எஃப் ஆஃப் கே மைனஸ் ஹெச் எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் கே மைனஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ் வருது. ஹெச்சுக்கள் ஜீரோ போட்டிங்கன்னா
limit h tend into f of k minus h pathina 5 minus k varum idhe maari right line limit pathina x equal to k plus h eduka poringa h tend into 0 f of k plus h kandupidichiroma minus of k plus h minus 5 podra porom h equal to 0 podina limit h tend into 0 f of k plus h pathina 5 minus k varudhu so left hand limit equal to right hand limit therefore the function is continuous for all values of k where k belongs to r and k is less than 5 அடுத்து கேஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் ஃபைங்கிற பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஃபைனா லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சின்ன பாயிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ், ரைட் ஹேண்டில் ஒரு எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் ஃபைங்கிற ஃபங்க்ஷன் எடுக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இதில் பூரா எல்லா சமும் பார்த்தீங்கன்னா ஈஸி. இதில் என்ன ஃபங்க்ஷன் எடுக்கிறதுல தெரிஞ்சுக்கிச்சுன்னா அப்புறம் எல்லாமே ஈஸி. ஸோ ஃபைவ்க்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வரும், ஃபைவ்க்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் சொன்னேன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் ஃபைவ்னு எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஹெச்னு எடுத்துக்கிறோம், லிமிட் ஹெச் டென் இன்டூ ஜீரோ எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஹெச் மைனஸ் ஃபைவ் ஹெச் ஈக்குவல் ஜீரோ போட்டோம்னா எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வந்துடும். அடுத்த ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எக்ஸுக்கு போல எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு எடுக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் மட்டும் தான் எடுக்கிறோம், மைனஸ் வராது, எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மட்டும் தான் வரும். ஸோ லிமிட் ஹெச் டெண்டிங் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு போல ஃபைவ் ப்ளஸ் ஹெச் போட்டிங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் ஹெச் ஹெச் மைனஸ் ஃபைவ் வரும், ஹெச்க்கு ஜீரோ போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஹெச் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் லிமிட் தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ். ஸோ எல்லா இடத்துலையும் கண்டியூஸ் இருக்கிற த ஃபங்க்ஷன் இஸ் கண்டியூஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் மாறிச்சுன்னா அதை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா சம்மம் வந்து தப்பே வராது. இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி வர ஃபங்க்ஷனில் அதாவது கிரேட்டர் தான் ஈக்குவல் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கிரேட்டர்லேயும் கண்டினியூஸாக இருக்கும், அதாவது பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான் கிரேட்டர்லேயும் கண்டினியூஸாக இருக்கும் லெஸ்லையும் கண்டினியூஸ் ஆகும். அட் ஃபைங்கிற பாயிண்டில் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அட் ஃபைவ்ல பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் போக போகிறோம், நெகட்டிவாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் போகிறோம். அது சப்ஸ்டிட் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் கண்டினியூஸாக இருக்க போகுது. இது சம்மு செய்ய 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். தேங்க்யூ.